வணக்கம் நண்பர்களே எங்கள் சித்தம் சிவம் சேனலுக்கு வரவேற்கிறோம் எங்கள் சித்தம் சிவம் சேனலில் அனைத்து பழமையான கோவிலின் அற்புதங்களையும் மர்மங்களையும் காட்டுகிறோம் இன்றைய காணொலியில் விளக்கேற்றி வழிபடுவது ஏன் விளக்கேற்றுவதற்கு பின்னால் இவ்வளவு அர்த்தம் இருக்கா இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுக்கு உருவம் கிடையாது என்பதை உணர்த்தும் தத்துவமே விளக்கேற்ற வழிபடுவதன் தாத்பரியமாகும் விளக்கு மிக முக்கியமான மங்கள பொருளாக இந்து மத சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது அகல் விளக்கு துவங்கி நேர்த்திக்கடனுக்காக கோவில்களில் ஏற்றும் எலுமிச்சை விளக்கு தேங்காய் விளக்கு மாவிளக்கு என பல விதமான விளக்குகள் உள்ளன அகல் உள்ளிட்ட அனைத்து விளக்குகளுக்கும் தனித்தனியான பலாபலன்கள் உண்டு அதேபோல் விளக்கில் ஊற்றப்படும் எண்ணெயின் வகை நெய் இடப்படும் திரி முகங்களின் எண்ணிக்கை ஆகியவையும் பலவிதமான பலன்களை தரக்கூடியவை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை உள்ளதால் அந்தப் பொருட்களை கொண்டு ஏற்றப்படும் விளக்கிற்கும் தனி பலன் உண்டு இந்த விளக்கை எதற்காக வீடுகளில் ஏற்ற வேண்டும் என்கிறார்கள் இதற்கு பின்னால் உள்ள அர்த்தம் என்ன என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமானது விளக்கேற்றி வழிபடுவது அதாவது ஒளி வடிவமாக இறைவனை வணங்குவதை உணர்த்துவதாகும் மற்றொன்று ஒளியான இருளை விளக்கக்கூடியது அதே போல் இறை வழிபாடும் நமக்குள் இருக்கும் அஞ்ஞானம் என்ற அறியாமை இருளை விளக்கி ஞானமாகிய ஒளியை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துவதே விளக்கேற்று வழிபடுவதன் முக்கிய நோக்கமாகும் தினமும் காலை மாலை ஆகிய இருவேளைகளும் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆரோக்கியம் செல்வ வளம் நன்மை ஞானம் ஆகியவை கிடைக்கும் தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்தசி பிளர்நமி ஆகிய நாட்களில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் ஆதி அந்தம் என்பதை குறிக்கும் விதமாகவே இருவேளையும் விளக்கேற்ற வேண்டும் என்கிறார்கள் சூரிய உதயத்தின் போதும் சூரிய மறைவின் போதும் இறைசக்தி அபரிமிதமாக இருக்கும் இந்த சக்தியை ஈழ்க்கும் விதமாகவே இரு வேளைகளும் விளக்கேற்றுவதை நம் முன்னோர்கள் மரபாக ஏற்படுத்தினர் பொதுவாக விளக்கை மகாலட்சுமியின் அம்சம் என்பார்கள் ஆனால் விளக்கேற்றுவதில் நவகிரக தத்துவமும் அடங்கி உள்ளது இதனால் தான் தோஷ பரிகாரங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்திற்கு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் முதலில் விளக்கேற்ற சொல்கிறார்கள் விளக்கு சூரியன் நெய் அல்லது எண்ணெய் சந்திரன் திரி புதன் எரியும் ஜுவாலை செவ்வாய் ஜுவாலையின் நிழல் ராகு ஜுவாலையின் மஞ்சள் நிறம் குறு ஜுவாலையின் கீழ் அணைந்ததும் இருக்கும் கரி சனி வெளிச்சம் பரவுவது கேது திரி எரிந்து கொண்டே வருவது சுக்கிரன் திரி எரிந்து கொண்டே வருவது ஆசையை குறிக்கிறது ஆசை குறையும் போதும் சுகம் கிடைக்கும் ஆசைகள் நம்மை அழிக்கக்கூடியன இந்த ஆசைகளே பிறவா நிலை என்னும் மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை ஜனனம் எடுக்கச் செய்கிறது பொதுவாக நாம் வீடுகளில் பூஜை அறையில் மட்டுமே விளக்கேற்றுகிறோம் ஒரு சிலர் மட்டுமே நிலைவாசல் துளசி மாடம் ஆகியவற்றில் விளக்கேற்றும் முறையை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் வீட்டில் அனைத்து இடங்களும் விளக்கேற்ற தகுதியான இடங்கள் தான் விளக்கேற்றுவதே தெய்வ அருளை பெற்றுத் தரும் என்றாலும் நாம் ஏற்றும் இதத்திற்கு ஏற்ப அதன் பலனும் மாறுபடும் தினமும் வீடு முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கு ஏற்றினால் வீட்டிற்குள் தெய்வ சக்தியை இழுக்கும் தன்மை கிடைக்கும் நட்சத்திரக்குறி வீட்டின் வெளிப்புறம் இருக்கும் மாடங்களில் விளக்கேற்றினால் தெய்வ அருள் கிடைக்கும் நட்சத்திரக்குறி நிலைப்படியின் இரண்டு புறங்களிலும் இரு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கும் நிலைவாசல் அருகே விளக்கேற்றுவதால் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் விலகும் நட்சத்திரக்குறி வீட்டின் முற்றம் அல்லது நடுக்கூடத்தில் விளக்கேற்றினால் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் சமையல் அறையில் விளக்கேற்றினால் அன்னதோஷம் ஏற்படாது நட்சத்திரக்குறி பூஜை அறையில் விளக்கேற்றினால் சர்வமங்கலங்களும் பெருகும் வீட்டிற்கு நன்மையை தரும் நட்சத்திரக்குறி வீட்டின் பின்புறம் விக்கேற்றி வழிபட்டால் ஆயுள் அதிகரிக்கும் நட்சத்திரக்குறி மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் புண்ணியம் பெரும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதால் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குல தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் நட்சத்திரக்குறி குப்பை போடும் இடத்தில் விளக்கேற்றினால் தேவதைகளின் நடமாட்டம் இருக்காது நட்சத்திரக்குறி துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபட செழிப்பான வாழ்க்கை உண்டாகும் எனவே நீங்கள் அனைவரும் தயவு செய்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இந்த பழக்கத்தை வருங்கால சந்ததியினரிடம் வளர்த்து கொள்ளுங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சித்தம் சிவத்துடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி